குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இப்போ நம்ம பார்க்கறது வந்து க்வெஸ்சன் நம்பர் 4. ஸோ திஸ் இஸ் தி க்வெஸ்சன், பாருங்க. இது யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ். யூனிட்ஸ் ஆஃப் சி வி பை ரோ எப்சிலான் நாட். சிங்கிறது கெப்பாசிட்டன்ஸ், வி பொட்டென்ஷியல், ரோ ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ், அண்ட் எப்சிலான் நாட் பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். இதுக்கு என்ன டைமென்ஷன் வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிட்டு இருந்தால் ரொம்ப டைம் ஆகிடும், சரியா? நமக்கு வந்து நோன் வெரி ஃபெமிலியர் ஃபார்முலாஸ், உங்களுக்கு நிறைய ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கொஞ்சம் அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் பார்க்கணும். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் எப்சிலான் நாட் ஏ பை டி. உங்களுக்கு தெரியும் கெப்பாசிட்டன்ஸுங்கிறது எப்சிலான் நாட் ஏ பை டி. அப்புறம் பொட்டென்ஷியல், அப்புறம் ரோ எப்சிலான் நாட். ஸோ ஏன் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன், கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் ஏ பை டி, இது ஏன் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த எப்சிலான் நாட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக. சரி, இப்போ ஓம்ஸ் லா, பொட்டென்ஷியலுங்கிறது ஐ இன்டூ ஆர். ஓம்ஸ் லா, வி இஸ் ஈக்குவல் டு ஐ ஆர். Then you know resistance is rho L by A. ஒரு வயரோட resistance rho L by A. Rho L by A. இது resistance. பக்கத்தில் D இருக்கு, இங்கே ஒரு rho இருக்கு, சரியா? இந்த resistanceக்கு பதிலாக நம்ம இந்த rho L by A போட்டிருக்கோம். இப்போ rho is cancelled. Area A is cancelled. அப்புறம் உங்களுக்கு ஐ எல் பை டின்னு இருக்குது. இதுவும் லெங்க்த், இதுவும் லெங்க்த்து தான். டைமென்ஷன் எழுதுனீங்கன்னு ஆயிடும், ஆம்பியர், லெங்க்த், இதுவும் லெங்க்த்து. இந்த லெங்க்த் எல்லாம் கேன்சல் ஆயிடும். அப்போ ஃபைனலாக என்ன வருது, ஆம்பியர் அப்படிங்கிறது தான் கிடைக்கிது. அப்போ ஆம்பியர் அப்படிங்கிறது த யூனிட் ஃபார் கரண்ட், புரியுதா? ஸோ தி ஆன்சர் டு திஸ் க்வெஸ்சன் இஸ் கரண்ட். ஐ சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.